கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். திருமறை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். எங்களோடு எப்போதும் தங்கியிருந்து உம்முடைய பாதையில் வழிநடத்தும்படி தம்முடைய திருமறையை தந்து அதிலே நாங்கள் தியானமாக இருக்க வாய்ப்பு கொடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தியத்திரா திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி நடப்பதற்கு நல்ல அர்ப்பணத்தை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடையவர் தியத்திரா திருச்சபையை பார்க்கும்போது அத்திருச்சபையின் நற்செயல்களும் அத்திருச்சபை செய்யும் தீமையான காரியங்களும் அவருக்கு தெரிகின்றன. அத்திருச்சபையின் குறைகளை தெரிவிக்கும் முன்னர் தாம் காணும் நல்ல செயல்களையெல்லாம் பாராட்டுகின்றார். அவருடைய பாராட்டை தான் வெளிப்படுத்தல் 2:19 நாம் காண்கின்றோம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். தமது பிள்ளைகள் நல்ல செயல்களை செய்கிற பொழுது பெற்றோருடைய உள்ளம் மகிழ்வதை போன்று கிறிஸ்துவினுடையவர்கள் அல்லது கிறிஸ்துவின் பிள்ளைகள் நல்ல செயல்களை செய்கிற பொழுது கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை இந்த வசனத்தை அவர் சொல்வதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த வசனத்தின் இறுதி வரியில் முன்பு செய்த செயல்கள் தீமையானவைகளாக இருப்பினும் பிந்தைய செயல்கள் அல்லது நாம் இப்போது செய்கின்ற செயல்கள் சிறப்பானவையாக இருந்தால் அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். 19 பின்பகுதியை பாருங்கள். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே நாம் முன்பு எத்தகைய தீமையான கிரியைகளை அல்லது செயல்களை செய்திருந்தாலும் இப்போது அவருக்கு பிரியமான செயல்களை செய்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். வெளிப்படுத்தல் 2:19 நாம் ஆழ்ந்து நோக்கினால் 3 கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வசனத்தில் இருப்பதாக மேக்லாரன் என்கின்ற விளக்க உரையாளர் குறிப்பிடுகின்றார். அந்த கேள்விகள் 1, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? 2, கிறிஸ்தவரில் பெரும்பான்மையோர் எப்படி இருக்கிறார்கள்? 3 கேள்வி, தியத்திராவின் பாராட்டு நமக்குரியதாக மாற வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியவை என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான பதில்களையும் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 கேள்வி, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவராக வாழ்கின்ற நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்க வேண்டும்? 19 கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிரியைகள் என்பது மொத்தமாக இருக்கிற குணங்களை சுட்டி காட்டுகின்ற வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்வது நல்லது. சில மொழி பெயர்ப்புகளை நாம் பார்க்கிற பொழுது கிரியைகள் என்று அது ஒரு முகவுரை போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து வருகின்ற செயல்கள் அன்பு, ஊழியம் அல்லது சர்வீஸ், சேவை, விசுவாசம் ஃபெய்த், பொறுமை பேஷியன்ஸ் என்று கிறிஸ்தவத்திற்கு தேவையான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 1 யோவான் 4:7, 8, 16, 12 ஆகிய வசனங்கள் அன்பு செய்ய வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. அன்பில்லாதவன் கடவுளை அறியான். அன்புள்ள ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பிறந்து கடவுளை அறிந்திருக்கிறார்கள், ஏனெனில் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருப்பவன் கடவுளில் நிலைத்திருக்கிறான். கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
நாம் ஒருவரை ஒருவர் நேசித்தால் கடவுள் நம்மில் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நம்மில் பூரணமாயிருக்கும் என்று அன்பை பற்றி இந்த வசனங்களெல்லாம் சொல்கின்றன. இவ்வசனங்களின்படி கடவுளில் அன்பாயிருக்கிறோம் என்பதை அறிவதற்கான ஒரே ஒரு வழி சக மனிதரிடம் நாம் கொண்டிருக்கும் அன்பு என்பதை இந்த பகுதி தெளிவாக சொல்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு குணம் சேவை அல்லது ஊழியம், சர்வீஸ். இது அன்பின் விளைவால் ஏற்படுகின்ற ஒரு செயல்பாடு. அன்பு இருப்போர் சேவை செய்கிறார்கள். 1 யோவான் 3:18 பிள்ளைகளே, நாம் வார்த்தையினாலும் நாவினாலும் அன்பு கூறாமல் செயலிலும் உண்மையிலும் அன்பு கூறக்கடவும் என்று யோவான் தன்னுடைய திருச்சபைக்கு அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்தவர் வார்த்தையோடு நின்று விடாது, கிரியைகளில் செயல்களில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான மூன்றாவது காரியம் விசுவாசம். விசுவாசமே ஒரு சமயத்தின் அடித்தளம். விசுவாசம் இல்லையெனில் சமயம் அல்லது ரிலிஜியன் இல்லை என்று சொல்லலாம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் கடவுளிடத்தில் சேருகிறவர் அவர் இருக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 4வது குணம் விடாமுயற்சி அல்லது பேஷியன்ஸ் என்பது அன்பு, சேவை, விசுவாசம் என்பவைகளை வாழ்வின் இறுதி வரையிலும் பேணுதல். அல்லது இந்த முதலில் சொல்லப்பட்ட அன்பு, சர்வீஸ், சேவை, விசுவாசம் இவைகளை மெயின்டெயின் செய்து வாழ்வது, பொறுமையோடு பாதுகாப்பது. 6:9-10 நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போம், ஏனெனில் நாம் சோர்வடையாமல் இருந்தால் உரிய காலத்தில் அறுவடை செய்வோம் என்று பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகின்றார். 6:12 நீங்கள் ஒவ்வொருவரும் இறுதி வரை நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை உணர்ந்து கொள்ளும் அதே விடாமுயற்சியை காட்ட விரும்புகிறோம் என்று எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என நாம் தியானித்தவற்றின் அடிப்படையில் சுருக்கமாக LSFP என்கின்ற அந்த ஆங்கில சொற்களின் முதல் எழுத்துக்களை நினைவில் கொள்வது நல்லது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி அமைய வேண்டும் எனில் LSFP போல அமைய வேண்டும். அதை மனதிலே வைத்து கொள்வதற்காக இப்படி வைத்து கொண்டால் நல்லது என்று நான் எண்ணுகிறேன். லிமிட்டட் ஸ்டாப் ஃபாஸ்ட் பேசஞ்சர். L என்பது லவ், S என்பது சர்வீஸ், F என்பது ஃபெய்த், P என்பது பேஷியன்ஸ். LSFP நம்முடைய வாழ்வில் இருக்குமானையின் நாம் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். வெளிப்படுத்தல் 2:19 வெளிப்படுகின்ற 2வது கேள்வி, கிறிஸ்தவரில் பெரும்பான்மையோர் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதையும் இந்த பகுதி சொல்லுகின்றது. 2:19 கடைசி வாக்கியத்தை மீண்டும் நான் வாசிக்கின்றேன். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என ஆவியானவர் கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்த ஆன்மீக நிலை அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும், கிறிஸ்தவ குடும்பமும், கிறிஸ்தவ திருச்சபைகளும் இவ்வளர்ச்சி பெறுவதை ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்தவத்தில் பெரும்பாலோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சில வாரங்கள் அல்லது வருடங்கள் அல்லது நாட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். பின்னர் நாட்கள் செல்ல செல்ல விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்ற நிலை இருக்கிறது.
சைக்கிள் ஓட்டுபவர் ஒருவரை எடுத்துக்கொள்வோம். அவர் சைக்கிள் ஓட்டுகிற பொழுது அசையாமல் ஒரே இடத்தில் நின்றால் அவர் கீழே விழுவார். சைக்கிளை ஓட்டி செல்ல வேண்டுமென்றால் அதை நன்கு அசைத்து பேலன்ஸ் செய்து அவர் செல்ல வேண்டும். அவர் நகர்ந்து செல்வது மிக மிக அவசியம். இமயமலை பனிச்சற்களில் ஒருவர் ஏறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மலையை ஏறி அதன் உச்சியை அடைய வேண்டுமெனில் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அவர் மலையில் ஏற வேண்டும். ஏற முடியவில்லை என்று நினைத்து அந்த சறுக்கில் அவர் ஒட்டி கொண்டிருக்க முடியாது, கீழே விழுந்து விடுவார். அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருந்து அல்லது நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழ விரும்பினால் நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் முன்னேற வேண்டும். நமது உள்ளத்திலிருந்து சாத்தான் விரட்டப்பட்டு விட்டான் அல்லது பேய் விரட்டப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது பாவத்தை விட்டுவிட்டோம் என்று கூட நாம் வைத்துக்கொள்வோம். அப்படி விட்டுவிட்டால் அந்த பாவத்தில் திரும்பவும் விழாமல் இருப்பதற்கு நாம் மிக கருத்தாக இருக்க வேண்டும். அல்லது நம்மிடமிருந்து போய்விட்ட பேய் சாத்தான் அது மீண்டும் வராமல் இருப்பதற்கு நாம் கருத்தாக இருக்க வேண்டும். இல்லையெனில் 7 பேய்களை அது மீண்டும் அழைத்து கொண்டு உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும். அப்படி செய்கிற பொழுது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாகும் என்று திருமறையிலே நாம் படிக்கிறோம். ஒரு சமயம் யோவான் என்னும் இயேசுவின் அன்பான சீடன் பத்மதீவில் இருந்த இந்த தரிசன புத்தகத்தில் தரிசனம் கண்டு எழுதுகின்ற இந்த யோவான் ஒரு திருச்சபைக்கு சென்றார். அங்கே அழகான ஒரு வாலிபனை கண்டு அவர் ஆண்டவருடைய பணிக்கு மிகவும் உதவியாக இருப்பார் என்று எண்ணி அவரை அழைத்து அங்கிருந்த பேராயரிடம் அவரை பொறுப்பாக கொடுத்து இவரை கவனமாக கவனித்து கொள்ளுங்கள், இந்த வாலிபன் ஆண்டவருடைய பணிக்கு வேண்டும் என்று எனக்கு திட்டமாக தோன்றுகிறது, ஆகவே நல்ல வழியில் இவரை வளர்த்து வாருங்கள் என்று அவரிடம் ஒப்புவித்துவிட்டு தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தின் பொருட்டு அவர் புறப்பட்டு சென்றார். நீண்ட காலம் இந்த பேராயர் இந்த வாலிபனை கவனித்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வாலிபனை பொறுப்பாக கவனிப்பதை அவர் விட்டுவிட்டார். அந்த வாலிபனும் பேராயருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தானாக வளரத் தொடங்கினான். சக நண்பர்களோடு சேர்ந்தார். தீய வழிகளையெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அந்த வழியிலேயே வளர்ந்து கொள்ளை கூட்டம் ஒன்றிற்கு தலைவராக மாறிவிட்டார். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் யோவான் இந்த திருச்சபைக்கு வந்தார். வந்தவுடன் அவர் மறந்து போகாமல் தான் ஒப்புவித்து சென்ற அந்த வாலிபனை பார்க்க வேண்டும் என்று அந்த பேராயரிடத்தில் கேட்டார். அந்த பேராயர் சொன்னார், அவன் என்னை விட்டு போய் ரொம்ப நாட்களாகிவிட்டது. இப்போது நீங்கள் அவனை பார்க்க முடியாது. கொள்ளை கூட்டம் ஒன்றின் தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னவுடன் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை விசாரித்து நேராக அந்த கொள்ளை கூட்டத்தினர் இருக்கிற இடத்திற்கு இந்த சீடனாகிய யோவான் சென்றார். அவர் கொள்ளை கூட்ட தலைவனை நெருங்கும் முன்பு அவனுடைய உதவியாட்கள் இவரை தடுத்து நிறுத்தி, நீர் இப்பொழுது அவரை பார்க்க முடியாது, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது இவர், அவர் என்னுடைய மகன், அவரை நான் நேரில் சந்தித்து சொல்வதற்கு சில காரியங்கள் இருக்கின்றன, என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அனுமதி பெற்று அந்த தலைவனிடத்திலே சென்றார். அந்த தலைவன் போகும் முன்னதாக என்னிடத்தில் வருபவனை நான் கொன்றொழிப்பேன் என்று எண்ணம் கொண்டிருந்தார். யோவான் இந்த கொள்ளைக்கூட தலைவனை பார்த்தவுடன் அவர் இருந்த இடத்திலிருந்து இறங்கி ஓடோடி வந்து அவரை அணுகிய பொழுது யோவான் அவரை கட்டி தழுவி சொன்னார், என் மகனே, ஏன் என்னை விட்டு தூரமாக வந்துவிட்டாய் என்று கேட்டார். இந்த அன்பை பார்த்து உள்ளம் உருகிய அந்த வாலிபன் மீண்டும் தன்னை கடவுளுக்கு ஒப்படைத்து அவருடைய மகனாக அவர் மாறினார். இவ்வாலிபவனை போன்று தூரமாக சென்ற பலர் உள்ளனர். ஆன்மாக்களை தேடி தூரமான இடங்களுக்கு செல்கின்றோம். நம்மோடு வாழ்கின்ற வாலிப தங்கை தம்பிமார் பல்வேறு
கிறிஸ்தவ கடவுளுடைய பணியாளர்கள், கிறிஸ்துவின் அடியார்கள் அவரை விட்டு தூரமாக சென்ற வாழ்க்கை நம்மோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தூரமாக சென்றவர்களையெல்லாம் மீண்டும் இணைக்கின்ற அந்த பணியை செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 2:19 சொல்கின்ற மூன்றாவது ஒரு கேள்வி, தியத்திராவின் பாராட்டு நமக்கு உரியதாக மாற நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதாகும். 19 மீண்டும் பாருங்கள். உன் செயல்கள் அன்பு, விசுவாசம், சேவை, பொறுமை ஆகியவற்றை நான் அறிவேன். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்கின்றார். இங்கே ஆவியானவர் தியத்திரா திருச்சபையை பாராட்டுவதற்கு காரணம் அதனிடமிருந்த தொடர்ச்சியான வளர்ச்சி, கண்டினியூவஸ் க்ரோத் என்பதை நாம் இந்த வசனத்திலே புரிந்து கொள்கின்றோம். இந்த தொடர்ச்சியான வளர்ச்சியை பெறுவதற்கு நம்மில் இந்த குணங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற 4 குணங்களையும் உற்பத்தி செய்வது அல்லது உருவாக்குவது மிகவும் அவசியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதான அன்பு அவனுக்குள் இருக்கும் நம்பிக்கையை விட அதிகமாக வளராது. நான் கிறிஸ்துவின் அன்பை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் என்னுடைய விசுவாசத்திற்கு தகுந்த அளவு அது என்னில் இருக்கிறது. அந்த அன்பு இன்னமும் வளர்ந்து செல்ல வேண்டுமெனில் ஜபத்தினாலும் அவருடைய வார்த்தையை அனுதினமும் நான் படித்து தியானிப்பதாலும் மட்டுமே அது வளரும். ஏனெனில் நான் பெற்றிருக்கிற அறிவும் என்னிடம் இருக்கிற விசுவாசமும் கிறிஸ்துவிடம் குறைவான அன்பையே கொடுக்கும். அது ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்குள் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரில் நான் வளர வேண்டும் என்று விரும்பினால் நானும் நீங்களும் ஜபத்தோடும் அவருடைய வார்த்தையை தியானித்து படிப்பதின் மூலமாகவும் தான் இந்த வளர்ச்சியை நாம் பெற முடியும். அன்பு, சேவை, விசுவாசம், பொறுமை என்னும் குணங்கள் நம்மில் வளர நாம் விரும்பினால், தியத்திராவை போல பாராட்டை பெற விரும்பினால் நாம் ஆண்டவரிடத்தில் தரித்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு, சேவை, விசுவாசம், பொறுமை ஆகிய 4 குணங்களில் அன்பும் விசுவாசமும் ஒரு செடியினுடைய வேர்கள் போன்றவை. அன்பும் விசுவாசமும் நம்மில் இருந்தால் சேவை என்பது கனியாக வெளிப்படும். செடியினுடைய வேர் சரியாக இருந்தால் அது உரத்தையும் தண்ணீரையும் உறிஞ்சி நல்ல கனிகளை அது சேவையாக தருகின்றது. கடவுள் பேரில் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டால் நம்மிலுள்ள எல்லா நல்ல குணங்களும் தானாக அழிந்துவிடும். தியத்திராவின் குணங்களில் ஒன்றான பொறுமை அல்லது விடாமுயற்சி என்கின்ற குணம் வளர இறைவனுடைய உதவியும் தேவைப்படுகின்றது. அன்பும் விசுவாசமும் நம்மில் வளர்கிற பொழுது அது சேவை என்னும் கனியாக வெளிப்படுகிறது. இந்த சேவை தொடர்ந்து நீடிப்பதற்கு விடாமுயற்சியோடு பயணிப்பது, பொறுமையோடு பயணிப்பது அவசியமானது. நமது கனிகளை அல்லது நமது சேவைகளை பார்த்து பொறுமையோடு ஓட அல்லது பொறுமையோடு வளர நம்முடைய கனிகள் தொடர்ந்து தரப்பட இறைவனுடைய உதவி நமக்கு தேவை. தியத்திரா திருச்சபையை போன்று ஆண்டவரால் பாராட்டு பெற பின்னானவைகளை மறந்து நம்முடைய முந்தைய வாழ்வின் தீய செயல்களை விடுத்து, முன்பு செய்த பாவங்களை விடுத்து, முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற லக்கை நோக்கி தொடரும்படி இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, தியத்திரா திருச்சபையில் நீர் கண்ட நல்ல குணங்களை பார்த்து அந்த திருச்சபையை பாராட்டியதை போன்று எங்களுடைய வாழ்விலும் நல்ல செயல்களை, நல்ல குணங்களை, அன்பையும் விசுவாசத்தையும் சேவையையும் பொறுமையையும் தொடர்ந்து நாங்கள் வளரச் செய்ய உம்முடைய உதவியே எங்களுக்கு தாரும். அத்தகைய வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணித்து உமக்குரியவர்களாக வளர எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.